இன்றைக்கி காலையில் பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்னு. இப்போ சரியாக 6 மணி ஆகுது காலையில். இப்போ எந்திரிச்சு பார்த்தேன் எத்தனை வண்டி தான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக நிற்கிறாங்க. சரிங்கப்பா, இத்தனை வண்டிக்கு எங்கே லோடாக போகுது? ஒரே ஆஃபீஸ்க்கெலாம் கிடையாது, அவங்கவுங்க தனித்தனி ஆஃபீஸ் வந்துருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நிலவரன்னு சொல்லிட்டு. நைட் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரைச்சூருக்கு வந்தோம். ரைச்சூருக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 2 மணிக்கு ஒருத்தர் நடந்துக்கு உலாவே வந்துக்கினே இருந்தார், நடந்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா நடக்கிறீங்க இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுவேன். இல்லைப்பா, ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அப்படியே கொஞ்ச நேரம் சைலன்ஸ் ஆஞ்சு படுத்துட்டேன், அந்த கேப்பில் யாரும் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னார். அப்படியே ரொம்ப மனசு கவலையாக அப்படியே நடந்துகிட்டு இருந்தார். அப்படியே பைத்தியம் பிடிச்சி தான் நடந்துருந்தார். எப்படியும் ஒரு 5-20,000 ரூபா இருக்கும் ஃபோனு, போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்கேயா வண்டியிலே இருக்கா தேடி பாருங்க அப்படின்னு. இல்லைப்பா நான் வச்ச இடத்துல இல்லை அப்படின்னாரு. சரி, அப்புறம் வண்டிக்கு போயிட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும், போய் பார்ப்போம் இன்றைக்கி லோட் ஆகுதா நாளைக்கு ஆகுதான்னு சொல்லி எனக்கு தெரியாது. போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி நண்பர்களே, அப்படியே தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். சரி வாங்க, நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்குள்ள இன்னைக்கு அவ்வளோதான் பொழப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் லோடு வராதுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன், அவங்களும் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வண்டி பக்கம் இருந்திருக்குங்க. சரி சொல்கிறேன்னாங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போது எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலேயும் பசி வேறு ஒரு பக்கம். சரி அதனால தான் அங்கேருந்து இறங்கி வந்துட்டேன். சரிங்க பார்ப்போம். ஏன்னா 15 வண்டி இருக்குது, அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ தான் போ ஒவ்வொரு வண்டியாக லோடுக்கு போய்கிட்டு இருக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வண்டி லோடுக்கு போச்சு. இப்போ தான் ஒவ்வொரு வண்டியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி இருக்குங்க. 10-11வது வண்டி தான் நம்ம வண்டி. பார்ப்போம் என்ன நிலவரம் இன்றைக்கி நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த கொசு நைட்டு நம்ம 2 மணிக்கு நம்ம தூங்கினோமா, விடிஞ்சு பார்க்குற அப்படி கொசு அங்கங்கே கடிச்சு புடுங்கி வச்சிருக்கு. அதுவும் மாஸ்க் என போட்டு வந்துட்டுக்குமோ, நம்ம ஆள் விட்டு போட்டிருக்கோம், அப்பயுமே அந்த கடி கடிக்குது. துணி போர்வை போத்திருக்கோம், உள்ளே வந்து மீன் வந்து கடிச்சிட்டு போகுது. ஐயோ நைட்டெல்லாம் உண்மையாகவே எழ வேண்டியது, தூங்க வேண்டியது, தூக்கம் வராது. ஃபேன் போடுறதுக்கும் பயமாக இருக்குது. ஃபேன் போட்டு ரொம்ப நேரம் தூங்கினாலும் பேட்டரிக்கெல்லாம் டவுன் ஆயிருமோ? ஒரு நாள் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து 1-2 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக பேட்டரி டவுன் ஆகும். அது ஒரு பக்கம் அப்படியே டென்ஷன்லேயே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் போடுறது, எந்திரிக்கிறது, ஆஃப் பண்ணுறது, திருப்பி தூங்குறது. இன்றைக்கி நைட் என்ன நிலவரம்னு சொல்லி பார்ப்போம். ஏதோ ஒன்று சமைக்கலாம். கிட்டத்தட்ட ஹோட்டல்லே நிறைய வேலை ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டேன், அதனால் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லான்னு ஒரு ஆசை. அதான் நடந்து போயிட்டுருக்குறேங்க. எப்படியும் நாளைக்கு தான் லோடுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சப்போஸ் அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றைக்கி லோட் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு தான். நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா சுரக்கா ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. 4 முட்டையை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 முட்டையை நல்லா ஒரு கழுவி நம்ம குக்கர்லேயே போட்டு அப்படியே பாயில் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. சரி நாங்கள் அடுத்து நம்ம அப்படியே பார்க்கலாங்க வாங்க. இன்றைக்கி என்ன போ நடக்குது பட்டையை கிளப்புதுங்க. கிட்டத்தட்ட இங்கே ரைச்சூர் வந்து 2வது நாள். இன்றைக்கும் ஒரு நேரம் ஆகி எதுவும் லோடு எதுவும் பொசிஷனே ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ்க்கு கீழே போகிறது மேலே வர்றதும் இதே வேலையை, மாடி ஏறணும் இறங்கணும். அப்பாப்பாப்பா வெயில் தான் பட்டையை கிளப்புது. 1 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. போயிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா நம்ம ஊரில் வாங்கிட்டு வரல. நான் அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன், 4 முட்டை அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சரி போதும் நமக்கு இப்போது வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்து வச்சுருக்கேங்க. நைட்டுக்கு ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்களும் சொல்லிட்டு அங்கே போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைங்க, நாளைக்கு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நான் வண்டிக்கு வந்தாச்சுங்க. அப்போ அப்படியே வேத்தூது பார்க்கலாம். இன்றைக்கி பொழுதே முடிஞ்சிருச்சுங்க, சாயந்தரம் ஆயிடுச்சு, எதுவும் லோடே ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 15 வண்டி மேலே இருந்திருக்கும். இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 4வது வண்டியாக இருக்குது நம்மளது. எல்லா வண்டியும் போயிட்டு இப்போ 4 வண்டி இருக்குது. கடைசி அந்த 4 வண்டி இன்றைக்கி ஹால்ட்டு நம்ம இங்கே தான் ரைச்சூர் மார்க்கெட்டில் தான் ஹால்ட்டு இன்றைக்கி. சரி இருக்கட்டும், நாளைக்கு பார்த்து எதோ ஒன்று ஏற்றிக்கிட்டு போவோம். நைட்னா தான் சரியான பயங்கரமான கொசு. ஐயோப்பா ஆல்ரெடி போட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே தூக்கம் வராது, அப்படியே உலாத்திக்கிட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். சரி பார்ப்போம் வாங்க.
இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் உப்பு கறி தாங்க சமைக்க போகிறோம். உப்பு கறி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன், ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெறும் எதுவும் இல்லாமல் வெறும் கறியும் வரமிளகா உப்பு அவ்வளோதாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். பார்த்திங்களா, தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி வந்துருக்குதுன்னா கறியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க, நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி ரைட், ஓகே, இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். சரி நேற்று கொஞ்சம் எடுத்து சமைக்கலான்னு பார்த்துச்சு, நேற்று எடுக்க முடியல. சரி அதனால் இன்றைக்கி எடுத்து சமைச்சிட்ருக்கேன். இந்தாங்க, இது யாருக்கு யார் யாருக்கு பிடிக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இதை ட்ரை ஆச்சுன்னு வைங்களேன், நல்ல ஒரு சிகப்பான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உண்மையாகவே. இப்போ எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி ஆகுது, நைட்டு 9 மணி, 8:30 வாங்கிட்டு வந்தேன். இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. சாப்பாடு இருக்குது, சமைச்சிட்டோம். இப்போ இந்த கறியை மட்டும் எடுத்து சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியது தான். எவ்வளவு தெளிவாக பெல்ட் டயரே இவ்வளோ தேய்ச்சிருக்காரு பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய சாதனை தாங்க. பெல்ட் டயர் இவ்வளோ தேஞ்சு இவ்வளோ வரைக்கும் ஓடுறது ஒரு சாதனை தான். அது எத்தனை டயர் ஓட்டியிருக்காரு, இதில் 2, அதில் 2, அந்த பக்கம் ஒரு 4, மொத்தம் 8 டயரும் முழுசாக தேய்ச்சி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து கரெக்டாக டயர் திருப்பி போட்டு ஓட்டியிருப்பாராட்டாங்க. என்னப்பா இதை கேட்டியா? ரேடியல் டயர் என்ன சாதா டயரா? இல்லைப்பா, ரேடியல் டயரும் டியூப்லெஸ் டயரும் ஒன்றா? இல்லை, ரேடியல் டயருங்கிறது டயருக்கு உள்ள கம்பி வரும், சரியா? கம்பி வர டயருங்கெல்லாம் ரேடியல் டயரு, டியூப்லெஸ்லேயும் அதே போல் இருக்கும். சாதா டயருன்றது அதை நீ பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த சாதா டயரா ரேடியல் டயரான்னு. அப்படியே எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த டயருடைய வடிவம், அந்த இருக்கக்கூடிய பட்டன் ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் வச்சு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சாதா டயராச்சுன்னு ஏன் அதில் நூல் வரும் உள்ள, நூல் வச்சுன்னா சீக்கிரமாக? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இந்திக்காரங்க வண்டியெலாம் பார்த்தீங்கன்னு ஏன் ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு சாதா டயர் போட்டு ஓட்டுவாங்க, நம்ம ஊரில் அந்த மாதிரி போட்டு ஓட்ட மாட்டாங்க. நம்ம ஊரில் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி டம்மியில் போடுவாங்க, சரியா? அதுதான் வித்தியாசம், தெரிஞ்சுக்க. கம்பி வரும், நூல் வரும், இது 2 டயர் இருக்கு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா? டியூப்லெஸ் பெஸ்ட்டா இல்லை நார்மலாக? டியூப்லெஸ் பெஸ்ட்டா, டியூப் இருக்கக்கூடிய டயர் பெஸ்ட்டா, இல்லை சாதா டயர் பெஸ்ட்டான்னு சொன்னேன். என்ன ஏன் நம்ம வண்டியில் என்ன இருக்குதுன்னா ரேடியல் டயர் தான் இருக்குது, டியூப்லெஸ் இல்லை. நார்மலாக டியூப் போட்டு ஓட்டக்கூடிய டயர் தான் இருக்குது நம்ம வண்டியில், எல்லா டயருமே. இன்னொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் அதில் ஹவுசிங் மட்டும் ரேடியலில், மித்தது எல்லாமே டியூப்லெஸ் டயரு, அதுதான் போட்டிருக்கோம். இப்போ இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே வந்து ரேடியல் டயர் தான், சரியா? பெல்ட்டு கூட கிடையாது, பெல்ட்டும் போடும் ஆனால் ஹவுசிங் போட்டு ஓட்ட முடியாது. நம்ம அதை நம்ம போட்டு லைக் பண்ணுறதில்ல. ஆனால் சில பேர் இப்போ நான் ஒரு வீடியோ, இந்த வீடியோவில் ஒருத்தர் போட்டு ஓட்டியிருக்காரு தெரியுமா, முழுசாக தேஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓட்டியிருக்காரு, ஹவுசிங்லேயே பெல்ட் டயர். அந்த மக்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க, முழுசாக கம்ப்ளீட்டாக தேஞ்சு முடிகிற வரைக்கும் எங்கேயுமே ஒரு சொட்டை அடிக்கல, சைடு கங்கு தேயில, தெளிவாக தேய்ச்சிருக்காரு, வேற லெவல். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நின்று இருந்தார்ல பத்துவீல, அவரு தான். ரைட் சைட்லையும் சரி லெஃப்ட் சைட்லையும் சரி 8 வீல் மொத்தமே பெல்ட் டயர், முழுசாக தேய்ச்சிருக்காரு. அதை நான் பார்த்து கொஞ்சம் வியந்துட்டேன், என்ன எப்படியும் தேய்ச்சி ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஏசி போட்டுருக்காங்க, கொஞ்சம் அப்படியே கூலிங்காக இருக்கிறதுக்காக. எத்தனை சோபா வச்சிருக்கீங்க காலையிலேருந்து? சோபா விற்கிறவனா? இல்லைப்பா, சோபா விற்கிற அந்த பையன் சரியானது வச்சு பேசுகிறோம்மா, என்ன பண்ணுறது. சரிங்க நண்பர்களே, நம்ம இப்போ 3 நாள் இங்கே நம்ம வெயிட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 4வது நாள் 10 மணி ஆகுது. நம்ம இங்கேருந்து லோடு கிளம்ப போகிறோம். எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைச்சூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போய் லோடு ஏற்றணும். பருத்தி பேல் தான் ஏற்ற போகிறோம். பருத்தி பேல் ஏற்றிக்கிட்டு இது நம்ம என்னது புட்டு ஃபேமஸ், என்னது என்ன ஃபேமஸ், திண்டுக்கல் தான், திண்டுக்கல் தாங்க போக போகிறோம். சரிங்க, நம்ம புறப்படுவோமா? திடீர்னு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே நம்ம லோடு ஏற்றுறதுக்காக கிளம்பிட்டோம். வாங்க நம்ம புறப்படுவோம். கிட்டத்தட்ட 4 நாளாக 3 நாளாக நம்ம இங்கே இருந்தது.
இன்னைக்கு நாலாவது நாள், நாலாவது நாள் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் குல்பர்கா போகக்கூடிய வழியில் போயிட்டு நம்ம லோடு ஏற்றணும். வேகத்தடை 12 வேகத்தடை வருதுங்க ஒரு ஊருக்கு, மொத்தம் லைனாக 8 வேகத்தடை. அடேங்க அப்பா, இப்போ சரியாக இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திண்டுக்கல் தான் ஏற்ற போகிறோம். பார்ப்போம் என்ன லோடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவுளி இல்லை, வேல் லோடு ஏற்ற போகிறாங்க. வேல் லோடு பார்த்தீங்கன்னா 120-130 வரைக்கும் லோடு ஏற்றுவோம்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். சரி நண்பர்களே, நம்ம அப்படியே பயணிக்கலாம். போயிட்டு லோடு ஏற்றிக்கிட்டு அப்படியே நம்ம புறப்பட்டு அப்படியே போகிறது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மிளகா சாகுபடி நிறைய பண்ணிருக்காங்க. இந்த தோட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிளகா தான் காய வச்சிட்டு இருக்காங்க. பருத்தி விளைச்சல் நிறைய. வாங்க பயணிக்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கிலெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கிடந்ததெல்லாம் எடுத்து மேலே வச்சு கட்டிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சுங்க. கயிறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரைச்சூர் தாண்டி 50 கிலோமீட்டரில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ரைச்சூர் டு திண்டுக்கல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.